வெல்கம் பேக் வியூவர்ஸ். ஏ ரஹ்மானுக்கு நன்றி சொன்ன சூர்யா. இத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுதா கோங்கரா இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் கடந்த 2020 ஓடிடியில் வெளியான படம் சூரரை போற்று இந்தியாவில் முதல் பட்ஜெட் விமான பயணத்தை உருவாக்கிய ஜி ஆர் கோபிநாத்தின் வாழ்க்கை வரலாற்றை தழுவி இந்த படம் எடுக்கப்பட்டது. கடந்த 2020 நவம்பர் மாதம் சூர்யா அபர்ணா பாலமுரளி நடிப்பில் அமேசான் பிரைம் ஓடிடி தளத்தில் வெளியான சூரரை போற்று படம் ரசிகர்கள் மத்தியில் மாபெரும் வரவேற்பை பெற்றது. ஜி வி பிரகாஷ் குமார் இசையமைத்திருந்த இந்த படத்தை பல்வேறு திரையுலக பிரபலங்களும் பார்த்து பாராட்டினார்கள். இந்நிலையில் கடந்த 2020 68வது தேசிய விருது பட்டியல் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அறிவிக்கப்பட்டது. இதில் சூரரை போற்று படம் 5 விருதுகளை அள்ளியது. இந்த படத்தில் நடித்ததற்காக சூர்யாவுக்கும் அந்த படத்தை தயாரித்த 2D நிறுவனத்தின் சார்பில் ஜோதிகாவுக்கும் தேசிய விருது கிடைத்தது. மேலும் இந்த படத்தின் இயக்குனர் சுதா கோங்கரா, நாயகி அபர்ணா பாலமுரளி மற்றும் இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் ஆகியோர்களுக்கும் தேசிய விருது வழங்கப்பட்டது. இது குறித்து புகைப்படங்கள் இணையத்தில் வைரலானது. இந்நிலையில் தேசிய விருது வாங்கிய சூர்யாவுக்கு இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் தனது ட்விட்டர் பக்கத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதனையடுத்து ஏ ஆர் ரஹ்மான் வாழ்த்துக்கு நடிகர் சூர்யா நன்றி தெரிவித்துள்ளார். சும்மா வாங்க, இந்த படம் பார்த்த ஒவ்வொருவருக்குமே நேச்சுரலா இப்படிதான் இருக்கும், இவங்களோட லைஃப் எல்லாம் இப்படிதான் இருந்திருக்கு, எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரியலா கண் முன்னாடி காட்டியிருக்காங்க. சோ கண்டிப்பா இதுக்கு இந்த அவார்ட் தகுதியானது தாங்க. தமிழ் சினிமாவின் ஓபனிங் பாக்ஸ் ஆபீஸ் கிங் அஜித் தாங்க. இந்த ஆண்டு திரையரங்குகளில் வெளியாகி முதல் நாள் அதிக வசூலை பெற்ற படங்கள் எவை எவை என்பதை இந்த பதிவில் காணலாம். இதுவரை அஜித்தின் வலிமை, விஜயின் பீஸ்ட், தமிழின் விக்ரம், சூர்யாவின் எதற்கும் துணிந்தவன், ஆர் ஆர் தனுஷின் திருச்சிற்றம்பலம், சிவகார்த்திக் உள்ளிட்ட படங்கள் வெளியாகி இருந்தன. தற்போது முன்னணி நாயகர்களின் படங்களில் எவை எல்லாம் முதல் நாள் நல்ல வசூலை குவித்துள்ளன என்பதை பார்க்கலாம். இந்த பட்டியலில் முதல் வரிசை எடுத்திருப்பது அஜித் சார் தாங்க. அஜித் சாரோட வலிமை படம் தான் வெளியாகும் முன் ட்ரைலர் மற்றும் முதல் பார்வை ரசிகர்கள் மத்தியில் அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்தது. இதனால் முன்பதிவு மூலம் 36.17 crore முதல் நாளிலேயே வசூலாக பெற்றது வலிமை. ஆனால் படம் வெளியான பின்னர் இதற்கான கலவையான விமர்சனங்களை பெற்றிருந்தன. விஜயின் பீஸ்ட் படத்தில் இருந்து வெளியான பாடல்கள் சூப்பர் ஹிட் அடித்ததோடு ட்ரைலரும் நல்ல வரவேற்பை பெற்றது. இதனால் படம் குறித்த அதீத நம்பிக்கையில் முன்பதிவுகள் முதல் நாளில் குவிந்தன. ₹27.40 crore வசூலாக பெற்றது பொன்னியின் செல்வன். இந்த படமும் ட்ரைலர் பாடல்கள் என கலக்கியதால் புக்கிங்கும் அதிகமாக நடந்தது. முதல் நாளில் 27 crore வசூலாக பெற்றுள்ளது. 4வது இடத்தில் விக்ரம் உள்ளது. கமலின் விக்ரம் படம் நீண்ட நாள் எதிர்பார்ப்பில் இருந்தது. இந்த படம் முன்பதிவின் மூலம் 20.61 crore முதல் நாள் வசூலாக பெற்றது. சூர்யாவின் எதற்கும் துணிந்தவன் 15.21 crore முன்பதிவு மூலம் வென்றது. சமீபத்திய சமூக சிக்கலாக இருக்கும் பெண்கள் பிரச்சனையை பேசியிருந்தது இந்த படம். தெலுங்கு படமான RRR தமிழகத்தில் முன்பதிவு மூலம் 12.73 crore வசூலாக பெற்றிருந்தது. தனுஷின் திருச்சிற்றம்பலமும் 9.52 crore வசூலாக பெற்று 7வது இடத்தை பெற்றுள்ளது. சிவகார்த்திகேயன் டான் படம் முதல் நாளில் 9.47 crore வசூலாக பெற்று 8வது இடத்தில் உள்ளது. எதிர்பார்ப்பாக இருந்த கோப்ரா படம் முதல் நாளில் 9.28 crore வசூலாக பெற்று 9வது இடத்தில் உள்ளது. முன்னதாக வெளியாகி இருந்த KGF2 முதல் நாளில் 8.24 crore வசூலாக பெற்று 10வது இடத்தில் இருந்தது. ஆனால் முதல் நாளுக்கு பிறகு அடுத்தடுத்த நாட்களில் படம் மாஸ் காட்டியிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. சோ ஃப்ரெண்ட்ஸ், எந்தெந்த படங்களுக்கு எவ்வளவு நாம நல்லா தெளிவாவே பாத்துட்டோமா, எப்பவுமே அஜித் சார் தாங்க வெயிட் காட்டுறாரு, ஃபர்ஸ்ட்ல இருக்கிறாரு. சோ கைஸ், உங்களுக்கு இத பத்தி நிறைய ஒபினியன் இருக்கலாம், கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிடுங்க. சோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிடுங்க. அப்பதான் நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். தேங்க்யூ கைஸ்.